தேவேந்திரன் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் தொகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம், தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. காவிரி ஐயாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. எதிர்கட்சிகளை மிரட்டவே வருமான வரி சோதனை, மத்திய அரசு மீது முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-45. 29 செயற்கைக்கோள்கள் பூமி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். பெரம்பலூர் மங்களம்பேட்டை பகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முசிறி கிழக்கு மற்றும் முசிறி மேற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட புவிவலம், பெரம்பங்கலம், செல்லாங்கரை, உடையாம்பட்டி, பெரிய காட்டுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரித்தார். புலிவலம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் இந்த பகுதி மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என உறுதியளித்தார். மேலும் நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய தொழிற்சாலைகள், குளிரூட்டப்பட்ட விவசாய கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டார். சிறு தொழில்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது சில பிரச்சனைகளால் மூடப்பட்டிருப்பதாகவும், அதற்கு மாற்றாக நிரந்தர தொழில்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இங்கே பெரும்பாலும் விவசாய மக்கள் இருக்கிறீர்கள். விவசாயத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக அவர் விளைவிக்கிற பொருள்களை நல்ல விலையில் கொடுத்து விற்பதற்காக, அவர்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை கிடங்கிலே வைத்து, குளிரூட்டப்பட்ட கிடங்கிலே வைத்து பின்னர் விலை ஏறுகிற போது விற்கிற சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் எங்க தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அமைத்து கொடுக்கப்படும். அதோடு இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்துவதற்கு மங்களமேடில் 3000 ஏக்கர் நிலம் அந்த நேரத்தில் கலைஞர் காலத்தில் கையகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் செயல்பட்டு இருந்தால் அங்கே விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் தொழிற்சாலை அமைப்பதாக இருந்தது. அதெல்லாம் வந்திருந்தால் எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும். அதோடு அரியலூர், பெரம்பலூர் இந்த ஊர், அதுக்கடுத்து நாமக்கல், திருவூர், இதையெல்லாம் ரயில் பாதை இல்லை என்ற குறை நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் உறுதியாக முயற்சி செய்து கொண்டு வர ஏற்பாடு செய்வேன். தொடர்ந்து பெரம்பங்கலம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் காவேரியிலிருந்து கால்வாய் அமைத்து பெரம்பலூர் பகுதி ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து பாசன வசதிகளை ஏற்படுத்தி தருவேன் என குறிப்பிட்டார். மேலும் கிடப்பில் போடப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரியை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். போற இடங்களெல்லாம் தண்ணீர் குடிநீர் பிரச்சனை, அது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட பல பகுதியில் வரவில்லை என்பது மக்களின் வருத்தமாக இருக்கிறது. நான் வருகிற அந்த நேரத்தில் இவற்றையெல்லாம் முறையாக உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து சேர முயற்சி எடுப்பேன். இன்னும் சில குறைகளும் சொல்லுகிறார்கள். அதாவது காவிரி ஆறு அருகே இருக்கிறது, அதிலிருந்து கால்வாய் வெட்டி அங்கே இருக்கிற கிராம பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு அங்கே தண்ணீர் பாய்ச்சுகிற அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வருவதாகவும் அதற்காக இடமும் கையகப்படுத்தப்பட்டது கலைஞர் காலத்தில், அதுவும் ஆட்சி மாற்றத்தால் இன்றும் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகள், அதையெல்லாம் நான் வருகிற போது அதையெல்லாம் ஒரு மருத்துவக் கல்லூரி அதுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதோடு நிச்சயமாக செய்து கொடுப்பேன். இதனையடுத்து உடையாம்பட்டியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் சமையல் எரிவாய்வு 900 ரூபாயிலிருந்து பழைய விலைக்கு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என குறிப்பிட்டார். இருங்கலூர் SRM மருத்துவமனையில் இலவச மருத்துவம் பெற வசதியாக அங்கிருந்து வாகனங்கள் இயக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். டெல்லியிலே அமைகிற ராகுல் காந்தியினுடைய ஆட்சி
உங்களுக்கு நல்ல பல திட்டங்களை தருவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் அங்கே டெல்லியில் ராகுல் அவர்களும் செய்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய கேஸ் வந்து இப்போ 450 கலைஞர் காலத்தில் இப்போ எவ்வளவு 900 இல்லையா? இதுக்கெல்லாம் திரும்பவும் இவர்கள் ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வருகிற அந்த நேரத்தில் உறுதியாக அது 450 ஆக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே மக்களே, நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்களுடைய மருத்துவமனை பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அதற்காக உங்களுக்கு வேன்லாம் வந்து அழைத்து சென்று உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது மருத்துவமனையில், அது தொடரும். ஆகவே நான் என்னுடைய ஏற்கனவே இந்த மக்களுடைய சேவையில் ஈடுபட்டிருப்பதோடு இந்த அரசியல் சேவையின் மூலமாக உங்கள் ஊருடைய வளர்ச்சி இன்னும் பெரிய அளவில் எடுத்து செல்வேன். இதற்கு முன்னால் இருக்கிற எம்பி யாராக இருந்தாலும் அதை விட இவர் நல்லவர் என்று நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுகிற அளவுக்கு நான் செய்து தருவேன் என்பதை கூறிக்கொண்டு, மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன். தொடர்ந்து டாக்டர் பாரிவேந்தர் பெரிய காட்டுக்குளம், தண்ணீர் பந்தல், மூவானூர், வேங்கை மண்டலம், ஐயம்பாளையம், ராயப்பட்டி, திருத்தியமலை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மூவானூர் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் பகுதியில் செயல்படும் பகுதி நேர மருத்துவமனையை 24 மணி நேர மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்தார். மேல்நிலைப் பள்ளிகளில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளை செய்து தருவேன் என்றும் குறிப்பிட்டார். மேலும் காவிரி ஐயாறு இணைப்பு திட்டத்தை விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். இப்போது உங்க ஊர்ல ஒரு பகுதி நேர அரசு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த மருத்துவமனை 24 மணி நேரமும் இயங்க வேண்டும் என்று உங்கள் வேண்டுகோளாக இருக்கிறது. நான் வெற்றி பெறுகிற அந்த நேரத்தில் உறுதியாக அந்த பகுதி நேர மருத்துவமனை 24 மணி நேரம் இயங்குகிற ஆஸ்பத்திரியாக மாற்றி தருவேன். இங்க வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி கேட்கிறீர்கள். அரசு கலைக்கல்லூரி ஒரு பெரிய காரியம் அல்ல, எல்லாருக்கும் தேவைப்படுற காலத்துல அரசு கல்லூரினா அதுக்காக இந்த வெயிலையோ அல்லது வந்து ரொம்ப தூரம்லாம் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உறுதியாக ஒரு அரசு கல்லூரி உறுதியாக பெற்றுத்தருவேன் என்பதோடு, உங்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் குடிநீர் வசதி இல்லை, கழிவறை இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அதை உறுதியாக செய்யலாம். அதே போல் காவிரி ஐயாறு இணைப்பு திட்டம் மெதுவாக ஆமாம் மாதிரி போயிட்டுருக்கு, அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறீர்கள். உறுதியாக அதையும் செய்து தருவேன் என்று சொல்லி வெற்றி பெற்ற பிறகு உறுதியாக உங்கள் ஊருக்கு வருவேன், உங்களை பார்ப்பேன், சந்திப்பேன், குறைகளை கேட்பேன், குறித்து வைத்துக் கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக அதையெல்லாம் முடித்து தருவேன் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் சொல்லி, மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன். இதனைத் தொடர்ந்து திருத்திய மலைப்பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசியவர், வரும் தேர்தலில் நீங்கள் சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தாம் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதல் பிரச்சனையாக தாங்கள் தாங்க முடியாத தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என உறுதியளித்தார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நீங்க சரியானவர்களை தேர்ந்தெடுக்கணும். இது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல், இதில் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பல எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்க தெரியும், அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மாதிரிதான் இவங்கன்னு நினைக்காதீங்க. சில பேர் சொல்கிறாங்க வந்து தேர்ந்தெடுக்கத்தோம், அதுக்கு முன்னாடி எங்களை பார்க்கவே இல்லை, ஊருக்கே வரலங்கிறாங்க. அந்த மாதிரி நிலை என்னிடம் இருக்கவே இருக்காது. உறுதியாக அடிக்கடி உங்களை பார்ப்பேன், மாதத்துக்கு 1 முறை 2 முறை உங்களை பார்க்கத்தான் செய்வேன். அந்த வகையில் உங்கள் ஊர் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுகிற பொழுது எதை எதை முன்ன செய்யணும், எதை எதை பின்ன செய்யணும், அதுக்கு என்ன நிதி தேவை என்பதெல்லாம் பார்த்து, குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை தான் தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது, தாங்க முடியாத தண்ணீர் பிரச்சனை. அதுக்கெல்லாம் வந்து இப்போ உடனே வந்த உடனே என்னுடைய முதல் கவனம் வந்து தண்ணீர் கொண்டு வர்றது தான், அது செய்து கொடுப்போம். இதனைத் தொடர்ந்து சுக்காம்பட்டி, தலை, பொன்னாங்கனிப்பட்டி, நெய்வேலி, பூசாரிப்பட்டி, கோமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். சுக்காம்பட்டி பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதியை மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வரும் 5 ஆண்டுகளில் முன்னேற்றி காட்டுவேன் என உறுதிபட தெரிவித்தார். விவசாய கல்லூரி பேராசிரியர்களை அழைத்து வந்து விவசாயிகளுக்கு வேளாண் உற்பத்தியை பெருக்க வழிகாட்டுதல் மையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டார். 5 ஆண்டு காலத்தில் நான் இருக்கிற போது உறுதியாக மற்றவர்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு போய் பாருங்க பெரம்பலூர் பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசி பொறாமப்படுகிற அளவுக்கு இந்த தொகுதியை உயர்த்துவேன் என்பதை நான் சொல்லி
நடத்துகிற அந்த விவசாய கல்லூரி பேராசிரியர் மூலமாக விவசாய வழிகாட்டுதல் மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதில் போய் நீங்கள் அந்த அவர்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒன்று பண்ண போகிறோம். போய் அந்த விவசாய வழிகாட்டுதல் மையத்தில் போய் இந்த மாதிரி மழை இல்லாமல் இருக்கு, என்ன பயிர் பண்ணலாம், அல்லது எப்போ பயிர் பண்ணலாம், அது எப்படி அதுக்கு உடம்பு போடணும், இங்கே வர்ற பொருளை எங்கே விற்கிறது, எப்போ விற்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வழிகாட்டுதல்லாம் செய்வாங்க. அதை யார் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. அந்த வகையில் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக நினைத்து கொண்டிருக்காமல் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை உங்கள் ஊருடைய ஊரினுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனையடுத்து தண்டலை பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தனக்கு அளிக்கும் வாக்கு மறைந்த டாக்டர் கலைஞருக்கு அளிக்கும் வாக்கு என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அளிக்கும் வாக்கு என்றும் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தோழமை கட்சியை சேர்ந்தவர்களே, வாக்காளர் பெருமக்களே, பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிற என்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாக்களிப்பது என்பது கலைஞருக்கு வாக்களிப்பதாக நீங்கள் கருத வேண்டும். இதனிடையே தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து தங்களது ஆதரவினை தெரிவித்தார். இன்று பரிதாப நிலையில் இருக்கின்ற விவசாயிகளுக்காக முழு ஆதரவையும் தருகிறேன். விவசாயியுடைய வாழ்க்கை வளம் பெற நான் எல்லா விதத்திலும் உழைப்பேன் என்று, எல்லா விதத்திலும் உதவி செய்வேன் என்று மரியாதைக்குரிய பாரிவேந்தர் ஐயா எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். எங்களுக்கு பாராளுமன்றத்தில் தான் உதவி செய்ய முடியும். விவசாயிகளுக்கு எனக்கு லாபகரமான விலை வேண்டுமென்றால் முதலமைச்சர் கொடுக்க முடியாது, அல்லது இங்கே இருக்க யாருமே கொடுக்க முடியாது. அதேபோல் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் நாங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றாலும் அதுவும் பாராளுமன்றம் மூலமாக தான் சென்ட்ரல் சென்ட்ரலில் தான் செய்ய முடியும். அதே போல் லாபகரமான விலை, கடன் தள்ளுபடி, தனிநபர் இன்சூரன்ஸு, வெளிநாட்டிலிருந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இறக்குமதி செய்யாமல் இருக்க வேண்டுமென்றாலும் அது அங்கே தான் செஞ்சாகணும். அதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பண்ண முடியும். மத்தியிலே ஆளுகிறவர்கள் இல்ல மத்தியிலே இருப்பவர்கள் தான் பண்ண முடியும், தேசிய கட்சிகளால் தான் பண்ண முடியும். பாரதிய ஜனதா அரசின் மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது என கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார். சோளிங்கர் பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அசோகனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சிகளை மிரட்டவே வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். அன்புமணியிடம் கேள்வி கேட்ட விவசாயி செம்மலை உள்ளிட்டோர் தாக்கியதால் மயங்கி விழுந்தார். செய்திகள் தொடர்கின்றன. எமிசாட் உள்பட 29 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C C-45 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 9:30 மணியளவில் PSLV-C C-45 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இதில் இந்தியா சார்பில் எமிசாட் என்ற மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோள் 780 கிலோமீட்டர் தூரத்தில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இது இந்திய ரேடார் நெட்வொர்க்கை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோளாகும். மேலும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 28 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டு 504 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டது. இஸ்ரோ சார்பில் அனுப்பப்படும் செயற்கைக்கோள்களை மக்கள் நேரடியாக காண்பதற்காக முதன்முறையாக சதீஷ் தவான் ஏவுதளம் அருகே பார்வையாளர் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து 1000+ அதிகமானோர் ராக்கெட் ஏவும் நிகழ்வை கண்டு மகிழ்ந்தனர்.
தேர்தலில் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்கிறார்கள் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அலுவலகத்தை அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நீதி மய்யத்திற்கு கிடைத்திருக்கும் நற்சான்று புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் என தெரிவித்தார். மக்கள் நேர்மையை ரசிக்க தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்ட அவர், அதற்கான சாயல்கள் வாக்குச்சாவடியில் தெரியும் என நம்புவதாக கூறினார். புதுச்சேரியை புதிய மாநிலமாக மாற்றி காட்டுவதற்கு பலரும் காத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேத்தி விழாவில் பார்க்கும் பொழுது அவர்கள் அமர்ந்திருந்த தோரணையும், அவர்கள் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்ததும், அதற்கு அவர்களுடைய பிரதிபலிப்பும் வெகு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருந்தது. கடைசி வரை அவர்கள் அமர்ந்திருந்து எங்கள் பேச்சுக்களை எல்லாம் உன்னிப்பாய் கவனித்ததை ஒரு கலைஞனாக மேடை பல கண்டவன் என்ற முறையில் என்னால் உணர முடிந்தது. அவர்கள் நேர்மையை ரசிக்கிறார்கள், ரசிக்க துவங்கிவிட்டார்கள். தர்மபுரி மக்களவை வேட்பாளர் அன்புமணி ராமதாசிடம் 5 ஆண்டுகளாக ஏன் தொகுதி பக்கம் வரவில்லை என கேள்வி கேட்ட விவசாயி தாக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சிந்தாமணிபுதூர் என்ற கிராமத்தில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுக அமைப்பு செயலர் செம்மலை ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தனர். அப்போது அதிமுகவை சேர்ந்த விவசாயி செந்தில் என்பவர் அன்புமணியிடம், 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக போராடிய நீங்கள் தற்போது 8 வழிச்சாலை கொண்டு வந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். விவசாயி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக் கொண்டிருந்ததால் அதிமுக அமைப்பு செயலர் செம்மலை விவசாயி செந்திலை கன்னத்தில் அடித்தார். இதனையடுத்து போலீசாரும் பாமகவினரும் விவசாயி செந்திலை சுற்றி வளைத்து தாக்கியதால் அவர் மயங்கி விழுந்தார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மாம்பழம் சின்னத்திற்கு பதில் ஆப்பிள் சின்னத்திற்கு மீண்டும் தவறாக வாக்கு சேகரித்ததால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்தனர். திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தவறாக பிரச்சாரம் செய்தார். இதனால் தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். தொடர்ந்து பேசிய அவர், கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்பதற்கு பதில் ஸ்டாலின் மகன் கருணாநிதி என்றும் தவறாக கூறினார். உண்மை தொழிலாளி ஏழைகளின் தொழிலாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய கூட்டணியின் வேட்பாளர் இருக்கின்ற ஜோதிமுத்து அவர்களை நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் உங்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை முறையாக விசாரிக்க தவறிய கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மற்றும் பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயராமன் உள்ளிட்டோர் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தமிழக உள்துறை முதன்மை செயலர் நிரஞ்சன் மார்டி பிறப்பித்துள்ளார். இதன்படி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த பாண்டியராஜன், பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயராமன், பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் நடேசன் ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதன்படி கோவை மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக சுஜித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். உதகை துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் பொள்ளாச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளார். கோவை நக்சல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் வெங்கட்ராமன் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளராக மாற்றப்பட்டுள்ளார். 8 வழிச்சாலை திட்டம் மக்களுக்கானது அல்ல என்றும் பெரும் முதலாளிகளுக்கானது எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய சீமான், மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தின் மூலம் நாட்டின் வளம் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டினார். அனைத்து இயற்கை வளங்களும் சுரண்டப்படுவதால் விரைவில் இந்தியா நீரற்ற நாடாக மாறும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த 4 வழிச்சாலைக்கு இந்த பக்கம் 1 வழிச்சாலை, இந்த பக்கம் 1 வழிச்சாலை போடலாம், அல்லது இந்த 4-5 வழிச்சாலையை விரிவாக்கம் செய்து 8 வழிச்சாலையாக ஆக்கலாம். புதிதாக விளைநிலங்களை ஆக்கிரமித்து மலைகளை நொறுக்கி தகர்த்து குறுக்கே 8 வழிச்சாலை போட வேண்டும் என்கிற தேவை எதற்காக வருகிறது? மக்களின் நலனுக்காக இந்த சாலை போடப்படவில்லை என அன்பிற்குரிய மக்களே, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் லாப தேவைக்காக. பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக அரசு தங்களுக்கு தேவையான நபர்களை காக்கும் வகையில் செயல்படுவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ER ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக வேட்பாளர்
வெற்றி பெற செய்ய பாடுபடுவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது கலந்து கொண்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதாக அறிவித்துள்ளது பெரும் வரவேற்பை பெறும் என கூறினார். ஏற்படும் போது சரி செய்யப்படும் என தெரிவித்தார். பொதுமக்களே டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். வீடியோ ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, நீங்கள் எங்களை கேட்டால் நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனா எந்த விதமான முயற்சியும் அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து எடுக்கப்படவில்லை. இது தேர்தலுக்காக அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதால் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் திமுக தேர்தல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதையடுத்து மர்ம நபர்களின் சதிவேலை காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை அருகே உள்ள முனிசிபல் காலனி 39வது வார்டு திமுக சார்பாக தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு அலுவலகத்தை பூட்டிவிட்டு திமுகவினர் சென்ற பிறகு அலுவலகம் தீப்பிடித்து எரிந்து முழுவதும் சாம்பலானது. தகவல் அறிந்து திமுகவினர் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றங்கள் மக்களுக்கு உரிமைகளை வழங்காது என்றும், மக்களாக போராடி பெற்றது மட்டுமே உரிமை என்றும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் கருத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கூனக்குப்பத்தில் கடற்கரை மீட்டெடுப்பது குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஹரிபரந்தாமன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதானி என்என்டி எண்ணூர் துறைமுகங்களால் கொசஸ்தலை ஆறு, பஹிங்காம் கால்வாய், உப்பளங்கள் அழிந்துவிட்டது என சுட்டிக்காட்டினார். அதானி துறைமுகம் விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துவிட்டால் மீனவ கிராமங்கள் வாழ்வாதாரம் இழக்கும் சூழல் ஏற்படும் என தெரிவித்தார். சென்னை அடுத்த வண்டலூரில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. விளாத்திக்குளத்திலிருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. விபத்தில் ஓட்டுநர் உள்பட 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பேருந்து ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் ஆழி தேரோட்டம் இன்று வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் ஆழி தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோலாகலமாக நடைபெற்றது. 90 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட ஆழி தேரில் தியாகராஜர் சுவாமி சன்னதி தெரு வழியாக அஜப்பா நடனத்துடன் வந்து எழுந்துருளினார். தொடர்ந்து விநாயகர், சுப்பிரமணியர், அம்மன், சண்டிகேஸ்வரர் சுவாமிகளும் அந்தந்த தேர்களில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை படம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகளில் வலம் வந்த தியாகராஜர் சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வருஷம் வருஷம் தேருக்கு வந்துடுவோம். இது தடவை தேர் ரொம்ப பெருசாக அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. தேர் திரும்புறது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. பசங்கள்லாம் அழைச்சிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வழக்கத்தோட இந்த தடவை கூட ரொம்ப நல்லாவே நிறையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேபாளத்தில் புயலுடன் கூடிய கனமழை, 25 பேர் உயிரிழப்பு, 400 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நேபாளத்தில் வரலாறு காணாத அளவில் புயலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. மழை காரணமாக இதுவரை 25 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாரா மாவட்டத்தில் பெய்த கனமழை பின்னர் புயலாக மாறியது.
இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பலர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர். புயலுடன் பெய்த கனமழையின் காரணமாக இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளனர். 400 அதிகமானோர் காயமுற்றனர். மழையால் சேதம் ஏற்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் புயலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி இரங்கல் தெரிவித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணியும் டெல்லி அணியும் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. IPL கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. போட்டியின் 13வது லீக் ஆட்டத்தில் அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் அணியும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான டெல்லி அணியும் மோதுகின்றன. இரு அணிகளும் இடையே இதுவரை 5 போட்டிகள் நடைபெற்றது. இதில் 4 போட்டிகளில் பஞ்சாப் அணி டெல்லி அணியை வென்றுள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் 6வது போட்டியில் வெற்றி பெற இரு அணிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. சண்டிகரில் உள்ள பிராந்தா மைதானத்தில் 8 போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் தொகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம், தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. காவிரி ஐயாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. எதிர்க்கட்சிகளை மிரட்டவே வருமான வரி சோதனை, மத்திய அரசு மீது முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C-45. 29 செயற்கைக்கோள்கள் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்த டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.